தற்போது கிடைக்கப்பெற்ற ஒரு அண்மைச்சு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு அரசு துறை மற்றும் வாரியங்களுக்கான புதிய கட்டிடங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக இந்த புதிய கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறார். அண்மைச்சு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, எந்தெந்த துறைகளுக்கான கட்டிடங்கள் திறக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பல துறை சார்பான கட்டிடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்காக ஒன்றிய அரசால் வழங்கப்பட்ட விருதினையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி பாராட்டியிருக்கிறார். அந்த வகையில் காவல்துறை, சிறைத்துறை மற்றும் இதர துறைகளின் கட்டிடங்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு குடிநீர் வரிகால் வாரியம், பேரூராட்சிகள் இயக்குநரகம், நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் ஆகிய துறைகள் மூலம் கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மாணவர்கள் விடுதி, வகுப்பறைகள், சமுதாய கூடங்கள் ஆகியவற்றையும் காணொலி காட்சி மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் நினைவு பரிசுக்கென பிரத்யேகமாக பட்டு மற்றும் பருத்தி சேலைகளுக்கான விற்பனையகத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த வகையில்தான் ஏற்கனவே சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்காக ஒன்றிய அரசால் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்ட விருதினையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சுற்றுலாத்துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு வழங்கி பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட தமிழக அரசின் முக்கிய அதிகாரிகள் அனைவருமே கலந்து கொண்டிருக்கின்றனர். பல துறை சார்பான கட்டிடங்கள் மற்றும் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்கள், மாணவர் விருதிகள் ஆகியவற்றை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.